ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து புழுங்கல் அரிசி காரக்கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நான் வந்து சாப்பாட்டு புழுங்கரிசி வந்து இதில் ஒரு கப் எடுத்து 200 கிராம்ஸ் கப்பு அதில் ஒரு கப் எடுத்து 1 ஹவர் முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையானது வந்து 3 பச்சை மிளகாய், அப்புறம் சால்ட் வந்து தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். இந்த அரிசி, உப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் மூணையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்சி ஜாரில் ஊற வச்ச புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு புழுங்கல் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த அரிசிக்கு வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். தண்ணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 டம்ளர் வந்து தண்ணி வந்து விட்டு நல்லா தண்ணியாக வந்து அரைச்சிக்க போகிறோம் இந்த அரிசியை. பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணியாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக அரைச்சிக்கணும். ஏன்னா நம்ம கிளற தான் போகிறோம், கண்டிப்பாக கெட்டியாயிடும். இதுக்கு நான் வந்து சாப்பாட்டு புழுங்கரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் இட்லி ரைஸில் கூட ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து எப்படி வந்து தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையானது வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், தேங்காய் வந்து 1 கப்பு, பாசிப்பருப்பு வந்து நான் வறுத்துட்டு ஒரு 1/2 ஹவர் முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், கடுகு கொஞ்சம், கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் எண்ணெய் வந்து தேவையான அளவு. நம்மளோட மாவு வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம வந்து அடுப்பில் கடாய் போட்டுக்கலாம். இது வந்து நல்லெண்ணெயிலையோ தேங்காய் எண்ணெயிலையோ செஞ்சால் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ கடாய் போட்டிருக்கேன். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஜீரகம் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி அதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட தேங்காய், தேங்காயே இப்போவே ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கோங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதங்கட்டும். ஆல்ரெடி இந்த மாவுலேயே நம்ம வந்து உப்பு, பச்சை மிளகாய், காரம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ நம்ம இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு ஒரு 2 நிமிஷம். இப்போ நம்ம இந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஸ்விம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ கைவிடாமல் கலரிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வரும், அது வரைக்கும் கலரிக்கலாம். பாருங்கள் கெட்டி ஆகிட்டே வருது. பாருங்கள் இந்த மாதிரி பால் அடியில் ஒட்டாத அளவுக்கு கரண்டு வரணும். இன்னும் 2 நிமிஷத்தில் அந்த மாதிரி வந்துடும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணல, ஏன்னா நான் பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது வந்து அடியில் ஒட்டாமல் இப்படி திரண்டு வருது. ஸோ இதுதான் பதம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி தொட்டு நம்ம இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டாம. இப்போ அதெல்லாம் எடுத்து நான் ஒரு வேறு பாத்திரத்தில் போட்டிருக்கேன் கொழக்கட்டை பிடிக்கிறதுக்கு. கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் கொழக்கட்டை நல்லா பிடிக்க வரும். சூடோடு பிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம கொழக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ நான் அடுப்பில் வந்து இதை ஆவியில் வேக வைக்க போகிறேன். ஸோ இட்லி தட்டில் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இது வந்து மூடி போட்டு ஒரு 7 மினிட்ஸ் வெந்தால் போகிறோம். ஆல்ரெடி இது வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 7 மினிட்ஸ் இது வேகட்டும். 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்மளோட சூப்பரான புழுங்கல் அரிசி கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.